அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிடிஜேபியில் பார்க்க இருப்பது கோட் பேட்டையன் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது வெளிநாடுகளில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் பேட்டையன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பேட்டையன் திரைப்படமானது வெளிநாடுகளிலே மொத்தமாக தொண்ணூற்றி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது ஷேராக ஐம்பது கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பேட்டையன் திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தேட்டரிக்கல் ரைசானது நாற்பத்தைந்து கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற செந்திருப்பதில் பேட்டை திரைப்படமானது வெளிநாடுகளிலேயே ஐந்து கோடி ரூபாயினை லாபமாக கொடுத்து ஒரு வெற்றி அடைந்த திரைப்படமாக அமைந்திருக்கின்றது மர்பாக்கம் கோட் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படமான வெளிநாடுகளிலேயும் மொத்தமாக நூற்றி எழுபத்தேழு கோடி இருபத்தி லட்சம் ரூபாயை வசூல் செய்து இருக்கின்றது சேராக தொண்ணூற்றி ஐந்து கோடி எண்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்படுகின்றது ஆனால் கோட் திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தேற்றிக்கின்றது சனது எழுபத்தி நான்கு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் கோட் திரைப்படமானது இருபத்தி ஓரு கோடியே எண்பது